Hello gamers, welcome back to Tamil Gamers Brotherhood aka TGB. Hey guys, good morning everyone. So innikana video la enna paaka porom appdin pathinga, so mystery shop is back after 4 to 5 months ku apram, kitta 6 months ku apram mystery shop is back. So adha dhaan indha video la paaka porom. So indha video actually vandu enakku vandu mystery shop vandu sama mokkiya vandirukku, but nariya vedhukku nalla vandirukku. Yen ipdi vandirukku, yen nalla vandirukku, yen mokkiya vandirukku appdin nariya vishayangal paaka porom. Indha video fulla paarenga. Indha video ungalukku pidichinchu appo marakam ore like podunga, neenga nam channel poosa vittu innum subscribe panna mudinga marakam subscribe எனக்கு வந்து எலைட் பாஸ் வந்து ஆஃபரில் காமிக்கல. மேபி அது எப்படி தெரியல, உங்களுக்கு எலைட் பாஸ் வந்து வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ப்ரோ சம ப்ரோ எனக்கு எலைட் பாஸ்லாம் வந்துடுச்சு, அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸும் வாங்கணும் பட் டைமண்டில் அப்படி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு சமையான இது இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து மணி ஏர்னிங் ஆப் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 50 ரூபீஸ் கொடுத்துருவாங்க. அந்த 50 ரூபீஸ் வச்சு நீங்கள் மேலே மேலே ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை குவிஸு சின்ன சின்ன டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஆடி அசால்ட்டாக நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ அதை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து அசால்ட்டாக எடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நான் ஏற்கனவே வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன், கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக கழுவி கழுவி ஊற்றி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்ததுக்கப்புறம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்திருக்கு, எலைட் பாஸ் வந்திருக்கு. எனக்கு தான் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் வரல. மேபி வந்து நான் ஏற்கனவே எலைட் பாஸ் போட்டிருக்காட்டி எனக்கு வரலையா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரில. உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணி பார்க்க, ஆக்சுவலாக மற்றபடிக்கு எலைட் பாஸை விட்டிங்கன்னா மீதி எல்லாமே எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் இருக்குது, காட்டு முக்கியம் இருக்குது. இதில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ட்ரெஸ்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெஸ்ஸுமே ஒரு சுமாரான ட்ரெஸ் தான், ப்ளஸ் எலைட் பாஸ், இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ். மீது எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. வவுச்சர்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் எப்பவுமே 10 10 கொடுத்துருந்தானுங்க, ஃபஸ்ட்டு 20 20 கொடுப்பானுங்க மிஸ்ட்ரி ஷாப் ஆரம்பிச்சதில், அவரை 10 10 ஆகுனானுங்க, இப்போ ஒன்று தான் கொடுக்குறானுங்க. அந்த ஒன்று எதுக்குன்னு தெரியவே இல்லை, ஒரே ஒன்று கொடுக்குறானுங்க சீசனுமே, அது வந்து சமக்கடுப்பாக இருந்துச்சு. இந்த பக்கம் ஸ்விட்ச் பண்ணால் இந்த பக்கம் அதுக்கு மேலே இருக்குது. அதை விட்டோன்னா பார்த்தீங்கன்னா வந்து கன் கிரேட்ஸு, அப்புறம் வந்து இந்த கேரக்டரு பெட்டு பெட்டு ஸ்கின்னு, அப்புறம் வந்து கார் ஸ்கின்னு இப்படி தான் கொடுக்குறானுங்க. கொஞ்சம் சீரியஸாலுமே வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து எனக்கு வந்து ஒன்றும் அவ்வளோவா ஆஹா ஊஹோ அப்படிங்கிற அளவில் இல்லை, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. இந்த மிஸ்ட்ரி ஷாப் உங்களுக்கு இந்த மிஸ்ட்ரி ஷாப் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் நான் ரிவ்யூ கொடுத்தோன்னே ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க, கடைசியில் வந்து இன்னொரு பெரிய ஒரு அப்டேட் இருக்குது. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து இன்னொரு வீடியோ போடணும், என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அட்வான்ஸ் ஹவுலேருந்து எடுத்து போட போகிறேன். ஸோ நிறைய இது யோசிச்சு வச்சுருக்கேன், புது கேரக்டர் வச்சு போடலாம், அதாவது புது கேரக்டர் புது பெட் வச்சு போடலாம், இல்லைனா புது கன்னை வச்சு போடலாம், இல்லைனா வந்து புதுசாக வந்து நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. இன்னும் விளையாடவே இல்லை, ஜஸ்ட் நான் பார்த்தேன், இன்னும் ஒவ்வொன்றையும் விளாண்டே பார்க்கல. ஃபேமஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஃபேமஸ் இனிமேல் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த ட்ரெஸ் மட்டும்தான் வாங்கணும், ஏன்னா வந்து நம்மள்ட்ட சைத்தாமா அந்த சூப்பர்மேன் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் இப்போதைக்கு வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து என்னத்தை வாங்குறது, இந்த குயிக் கியூப் கொடுத்துடலாம். ஸோ அந்த சைடு வந்து ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருக்கா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வேணா ஒன்று வாங்கிக்கலாம், சரி ஓகே இது ஒன்று வாங்கிக்கலாம். இதை விட்டால் வேறு என்ன வாங்குறது, அப்புறம் அந்த இது பெட்டோட அமௌண்ட்டு, ஸோ அது என்ட்டு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த இதையும் வாங்கி வச்சுப்போம் ஓயோ. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோதான், இந்த பெட்டோட அமௌண்ட்டு ஒன்றும் சமையலாம் இல்லை, எப்படி இந்த பெட்டு யூஸ் பண்ண போதில்லை, பட் வாங்கி வச்சுப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் இந்த டைம் வாங்குற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டா சீரியஸாலுமே ஓப்பனாக சொல்லணுன்னா எலைட் பாஸ் வாங்கலாம், அதுவும் அந்த எலைட் பாஸ் எனக்கு வரவே இல்லை ஏற்கனவே போட்டிருக்கட்டி. அப்புறம் வந்து அந்த ரெண்டு ட்ரெஸ் வாங்கலாம், வேறு வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் சப்போஸ்
கன்ஸ் கார் ஸ்கின்லாம் நல்லா கார் ஸ்கின் இருந்துச்சுன்னா வாங்கலாம். பட் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கார் ஸ்கின் வாங்குறதுலாம் வேஸ்ட்டு. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எலைட் பாஸ் போட்டுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே வாங்காதீங்க. ஜஸ்ட் எலைட் பாஸ் போட்டு முடிஞ்சால் இந்த ட்ரெஸ்ஸுனா அந்த மொட்டை மண்ணை ட்ரெஸ்ஸில் தான் எலைட் பாஸ் வந்துருக்கு. ஸோ அதாவது சூப்பர்மேன் ட்ரெஸ்ஸில். ஸோ நீங்கள் முடிஞ்சால் வந்து சூப்பர்மேன் ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. இல்லை வேணாம் ப்ரோ அப்படின்னீங்கன்னா விட்டுருங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லை கைஸ் சீரியஸாலுமே இந்த எலைட் பாஸ். என்னோட இது சொல்கிறேன், உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாலாம் போட்டு போயிடாதீங்க, மாஸ்க்லாம் இல்லாமல் ரொம்ப காமெடியாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. ஏதாச்சும் ஒரு மாஸ்க்கை போட்டுக்கோங்க. அண்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு செம்மையான எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட்ஸ். நான் இதை கற்றுக்கணும் தலை, நான் இதை கற்றுக்கணும் தலை அப்படின்னு நிறைய பேர் வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெஸ், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க, தலை இதை நான் எப்படியாச்சும் கற்றுக்கணும் தலை அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து. அதுக்கு முன்னாடி வந்து இருக்க வவுச்சர்ஸு அப்புறம் எல்லாத்தையும் வந்து நம்ம சுற்றி விட்டு வந்துடலாமா? ஓகே, இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து எப்படியும் ஒன்றும் கொடுக்க மாட்டானுங்க. 10 வவுச்சர் கொடுத்தப்பவே ஒன்றும் கொடுக்க மாட்டானுங்க. ஒரே ஒரு வவுச்சர் இதில் எனத்தை கொடுத்துட போகிறானுங்க. ஒன்றத்தையும் கொடுக்க மாட்டானுன்னு நல்லா தெரியும். ஸோ பார்த்தீங்களா எதுவும் கொடுக்க மாட்டானுங்க, வாய்ப்பே இல்லை ராஜா, வீட்டுக்கு போட ராஜா அப்படின்ட்டானுங்க. ஸோ இதில் வேறு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் பஞ்ச் மேனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இல்லை, எல்லா இதுவுமே வந்துருச்சு. அதாவது ஒன் பஞ்ச் மேன் ரிலேட்டடாக வர ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா புதுசாக வேறு வேறு ஐட்டம்ஸ் தான் வரும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது வந்து நேற்று ஆக்சுவலாக நேற்று அட்வான்ஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, நேற்று ஈவினிங் அதிலே சொல்லியிருந்தேன் என்னென்ன வரும்ட்டு. ஸோ அதெல்லாம் தான் வரும். ஸோ அடுத்து ஒரு செம்மையான ஒன்று வந்துருக்கு அப்படின்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து க்ளோவால் போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. க்ளோவால் எனக்கு வந்து சிட்டப்லாம் போட்டு பழகணும் ப்ரோ, க்ளோவால் போட்டு தான் ப்ரோ எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்குன்னே பார்த்திங்கன்னா இப்போ தனியாக வந்து ஒரு மோடு வந்துருக்கு. ட்ரைவிங் மோடில் பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்படி ட்ரைவிங் மோட் அந்த மாதிரி இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளூவால் போடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மிஷின் அங்கங்கேருந்து சுடும், நீங்கள் வந்து டக்குன்னு அது எங்கேயும் கண்டுபிடிச்சி டக்குன்னு திரும்பி போடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு செம்மையான ஒரு இது. க்ளூவால் போட்டு பழகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு செம்ம ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இதை பற்றி வேணால் சொல்லுங்கள், தனியாகவே நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு ஈவினிங் ஒரு வீடியோ இருக்குது. பட் என்ன மாதிரி வீடியோ ரெடி பண்ணுறதுன்னு தான் வந்து இன்னும் மைண்ட் வந்து ஒரே குழப்பத்தில் இருக்குது. ஸோ அது நீங்களே என்ன சஜஷன் கொடுக்குறீங்களோ அதே நானும் ரெடி பண்ணி போட்டுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன அப்டேட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கோபரா கோபரா கோபரான்னு இருக்கும். கோபரானா ஒன்றும் இல்லை அந்த பாம்பு, அந்த கோபுரம். ஸோ எங்கே பார்த்தீங்கனாலும் கோபுரம் இருக்கும். இது வந்து கொலாபரேஷனாக இல்லை வந்து மேபி ஏதாச்சும் ஸ்னேக் ரிலேட்டடாக ஏதாச்சும் வருதா என்னன்னு தெரில. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லாபியில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. எங்கே பார்த்தீங்கனாலும் வந்து உங்களுக்கு கோபுரா அப்படிங்கிற இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சார் யாராச்சும் வந்து இந்த அட்வான்ஸ் ஒரு எப்படி இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வந்து பூயாலேவில் வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் தான் போடுவேன் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் பூயாலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. பேசிக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. பிடிக்கலனாலும் ஒரே ஒரு லைக் போட்டுருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு லைக் தானே. அண்ட் நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு, அவ்வளோதான். மிஸ்ட்ரி ஷாப் வந்து உங்களோட கருத்தை வந்து நீங்கள் வந்து கீழே சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல விஷயம் சிந்திக்கணும். ஸ்டட் ஆஃப் வாய்ஸ் ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட். எவ்ரிவன் டேக் ஹேப் பீஸ், ஸ்ப்ரெட் லவ்.